பழைய பசங்களே பண்ணட்டும் நீங்க கீழ இருந்து கை தட்டி என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு. டேய் என்னடா, நம்ம அவனுங்க வர்க் பண்ண கூடாதுன்னு பிளான் பண்ணா இப்படி நமக்கே பேக் ஃபயர் ஆகுது. சரிடா, அவனுங்க ஈவெண்ட் வர்க் பண்ணிட்டோம், நம்ம வேணா கீழ இருந்து கை தட்டி பாப்கார்ன் சாப்பிடுவோமா? டேய், நம்ம கிட்ட தானே ஃபர்ஸ்ட் இந்த பொறுப்பை கொடுத்தாங்க, நாமளே இந்த ப்ரோக்ராம் நடத்துவோம். கரெக்ட். இப்ப விட்டோம்ல வச்சுக்கவேன், அவனுங்க பவருக்கு வந்துருவானுங்க. என்னங்கற? ஆமாங்கற. என்ன சொல்ற கலை? டேய், மலர் மிஸ் நம்மள நம்பி தான் இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காகவே இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் நம்ம பண்ணியே ஆகணும். அதுக்குன்னு அவங்க கூட போய் ஒர்க் பண்ண முடியுமா? முதல்ல இந்த ஈகோவை தூக்கி போடுங்களா. அவங்களுக்கும் இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்களுக்கு தான் நம்மளை போட்டியாக பார்க்குறாங்கன்னா நீங்கள் ஏன் அவங்கள போட்டியாக பார்க்குறீங்க? ஸ்டார்டிங்லேருந்து அவங்களுக்கும் நமக்கு ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அது எல்லாமே இந்த ஃபங்க்ஷனில் சரியாகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஏன்டா எப்பவுமே சண்டை மட்டும் தான் போட்டுட்ருக்கணுமா? ஏன் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் அது எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணலாமே. சரி தளபதி, நீ ஒன்று சொன்னா அதில் 999 அர்த்தங்கள் இருக்கும். நம்ம சேர்ந்தே ஒர்க் பண்ணுவோம். என்னங்கிற? ஆமாங்கிற.